இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் சூர்யா என்னதான் வந்து ரொம்ப நல்லவராக மனசளவில் இருந்தாலும் கூட அவர்கிட்ட நிறைய மோசமான குணங்களும் இருக்குதான். அதில் முக்கியமான குணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாவுடைய டேலண்ட்டை புரிஞ்சுக்காமல் இருந்து மகாவுடைய மனசையும் புரிஞ்சுக்காமல் இருந்து அவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது, அவங்களை சும்மா மட்டப்படுத்தி பேசுறது அப்படிங்கிற மாதிரி பேசுறதுன்னு பல விஷயங்கள் வந்து பண்ணிருப்பார். அதில் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜுவல்லரி டிசைனுக்கு இவங்க நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணிட்டேன்னு கேட்டேன், அவன் நிறைய பேப்பரில் வரைஞ்சி வந்து டிசைன் எல்லாம் கொடுத்தா இதெல்லாம் பார்த்தாவே நல்லா இல்லை, இதெல்லாம் போய் டிசைனை கொண்டிருக்கு என்ன டிசைன் இதெல்லாம் ஆச்சு, அந்த இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அந்த கம்பெனிக்கு, அதனால் அவங்களுக்கு நான் காமிக்க வேண்டியது கிளைண்ட் இதை காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் பேக் ஃபேர் ஆக போகுது இதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லாரும் இருக்க அங்கே மகா மட்டும் நிற்க வச்சிருக்காங்க, பாவமா ஏன் நிற்க வச்சிருக்காங்கன்னு வேறு தெரியல, அவங்களும் உட்காந்துருக்க வேண்டியதான் என்ன கதையில் நடக்குதுன்னு தெரியல. ஸோ ஆனால் வந்து அந்த டிசைன்லாம் காமிச்சதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் பார்த்துட்டு என்ன டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸ் எதுவுமே இம்ப்ரெசிவாக இல்லை, போன வாரம் காமிச்ச டிசைனே பரவாயில்லங்கிற அளவுக்கு மொக்க டிசைன்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம் பரவாயில்லங்க தேங்க்ஸ் அப்படின்னு கிளம்பும் பொழுது மகா அவங்க கையில் கொண்ட டிசைன்ஸ் எல்லாம் கீழே விழுந்தது. ஸோ அதை விழுந்தது வந்து மகா அதை எடு அப்படிங்கிறாரியா, விழுந்துருச்சு பத்து பஞ்சு பேப்பர் பறக்குது, இவர் எடுக்க வேண்டியதான் அப்படியே ஒரு முதலாளியாமா எந்திரிக்க மாட்டாராமா, மனைவி மட்டும் என்ன தொழிலாளிக்கும் மோசமாக அவங்க மட்டும் தான் குனிஞ்சு எடுக்கணுமானு எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வந்த கிளைண்ட்ஸுக்கே அறிவோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சரி ஓகே ஒரு காமன் சென்ஸ் கீழே வந்து எடுத்து கொடுக்கணும்னு அவங்க எடுக்கிறாங்க. எடுத்து அதை கையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு டிசைன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் ஏன் எங்களை காமிக்கவே இல்லை, இவ்வளோ சூப்பராக இருக்குது, நாங்கள் எதிர்பார்க்குற மனசோட நாங்கள் இந்த மிடில் கிளாஸுக்கு பிடிக்கும்னு நினச்சா அதே டிசைன்ஸ் தான் இது, இதே ஏன் எங்களுக்கு காமிக்கல அப்படின்னு டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது அப்படிங்கும்போது தான் இது மகாவோட டிசைன்ஸ் அப்படிங்கிறாங்க. மகா உங்களோட டேலண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, எங்களுக்கு உங்கள் டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த பக்கம் கௌதம் முகலாம் அப்படி தூங்கி போச்சு. இந்த பக்கம் சூர்யாவுக்குமே வந்து மயில் அந்த முகத்தையும் இந்த தானியை கரைச்சடிச்ச மாதிரி அவரும் பே அப்படின்னு வந்து பார்க்குறாரு, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நல்ல பேரெல்லாம் மகாவுக்கு கிடச்சி மகா தான் கம்பெனியை காப்பாற்றுறாங்க, ஒரு பெரிய வருவாயை திருப்பி கொண்டு போறாங்கிறத பத்தி உங்க கருத்து என்னங்கறத சொல்லுங்க, சூர்யா நடந்துக்கிற விதத்தை பத்தி உங்க கருத்தையும் சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் சூர்யா